வண்ண நிலவே வைகை நதியே சொல்லிவிடவா எந்தன் கதையே ஏட்டில் இல்லாதது என் கதைதான் யாரும் சொல்லாதது என் நிலைதான் வண்ண நிலவே வைகை நதியே சொல்லிவிடவா எந்தன் கதையே மான் ஒன்று துள்ளி தான் வாழ்ந்த வீடு ஆண் சிங்கம் ஒன்று அரசாண்ட காடு அம்மாடி அதுதான் கொல்லாதது ஆனாலும் மான்மே அன்பானது கல்யாண மாலைதான் மான் போட சந்தோஷ ஊஞ்சலி பழைய ஓட்டு வீடா இருந்துச்சு அது வந்து அப்பெல்லாம் வந்து கப்பல் நிறைய போய் வந்ததுனால அப்பெல்லாம் நிறைய வந்தாங்க அப்ப வசதிகள் ரொம்ப கிடையாது ஒரு பாத்ரூம் வசதியா ஒன்றும் கிடையாது ஆனா அப்ப யாரும் வந்து இப்போ வசதியை நம்ம எதிர்பார்க்கல ஒரு வாங்க 100 பேர் 200 பேர் ஒரே டைத்து வந்தால் கூட அப்படியே எல்லோரும் படுத்துட்டு போகிறது வசதியாக எல்லாம் இருக்கும் அப்புறம் நான் கப்பல் ஒரு என்ன பண்ணால் வர ஆள் குறைஞ்சிருச்சு அப்புறம் வந்து ஃப்ளைட்டில் வர மட்டும் தான் வந்துருக்காங்க வச்சுக்கோங்க இப்போ 2099 கடைசியில் தான் இதை வந்து எல்லாம் தங்கி வசதியாக கட்டணும் ஆரம்பிச்சு அந்த சண்முகலிங்கம் சொல்லிட்டு ஏற்படுத்துறது சொல்வீடு அவர் சார் தலைவராக இருக்கும்போது தலைவராக இருந்தார் இப்போ மாதம் போயிட்டார் அவரும் ஒரு நண்பர் ராமநாதன் ரெண்டு பேரும் தான் புங்குடுதீவு ராமநாதன் ரெண்டு பேரும் தான் ஃபண்டு கலெக்ட் பண்ணாங்க ஒவ்வொரு ரூமுக்கு 2 லட்சம் இந்தியா ரூபாயில் 2 லட்சம் கலெக்ட் பண்ணி மொத்தம் 6 6 12 ரூம் கிடைக்கல மொத்தம் 12 ரூம் எல்லாமே வந்து எல்லாம் வெஸ்டர்ன் டாய்லெட்டு அட்டாச் பாத்ரூம் எல்லாமே ரெண்டு பேர் தலைவருக்கு ஆசையாக இந்த மரத்தோட காணி பக்கத்தை கொஞ்சம் பெட்ரோல் பங்கு வாடகை கொடுக்குது பெட்ரோல் ஷெட்டுக்காக வாடகை கொடுக்குது இதுதான் இந்த இது எப்போ ஆரம்பம் இந்த எந்த வருஷம் ஆரம்பமானது ஏடா காணி வாங்கு 1928 கடைசியில் வந்தாங்க 36 வாங்கினாங்க இது ஆரம்ப நாவல இது ஈடுபாடு அவருக்கு சம்மந்தம் கிடையாது அவருக்கு ட்ரஸ்ட்டுக்கு சம்மந்தம் கிடையாது இது வந்து தரி சேவைபுரம் சேவை சொல்லிட்டு 100 வருஷத்துக்கு முன்னாடி பழமையானது அதில் இந்து போட்டு ராஜரத்னம் இருந்தார் முந்தி அதான் தொடர்பு அப்போ உங்களுக்கும் சிதம்பரம் கோயிலுக்கும் தொடர்பு இல்லையா ஓகே அது தீட்சியர் இல்லை வரவங்களே தங்கி இருந்து கோயிலுக்கு போனால் நான் ஆட்களை ஒன்று போய் விட்டுருவோம் தீட்சியாக சிதம்பரத்தை யாரும் தெரியாது தசம் நம்ம படத்துக்கு தனி பொருட்களுக்கார் அவங்க ஃபோன் பண்ணி வர சொல்லி என்னென்ன வசதி செய்வீங்க தங்கிட்டு போகலாம் அவங்க வந்து ஹாட் வாட்டர் கேட்குறாங்க சப்போஸ் டிஃபன் கேட்டாங்கன்னா வாழை விட்டு வாங்கிட்டு சொல்லி மற்ற இங்கே சாப்பாடுக்கு ப்ரொவிஷன் கிடையாது ஹாட் வாட்டர் இருக்கா ஹாட் வாட்டர்
எவ்வளவு நீங்க சார்ஜ் பண்றீங்க? சார்ஜ் இது கிடையாது. அப்படியே வந்தாங்கன்னா வந்து அவங்களா தங்கிட்டு டொனேஷன் கொடுத்தா தான் டெவலப் பண்ணுங்க டொனேஷன் பண்ணிருந்தான். ஏன் நோக்கம் வந்து இந்த சும்மா தான் இலவசமாக கொடுக்கணும் தான் நோக்கம் அது. எல்லாரும் இலவசம் தங்க மாட்டாங்க எப்பயுமே. சரி எல்லாம் எப்பயுமே வந்து அவங்க எத்தனை தங்குறாங்களோ அதே மாதிரி வந்து அவங்க டொனேஷன் கொடுத்து போவாங்க. அதுக்கு தனியாக ரசீட் போட்டு கொடுத்துருவோம். அது வந்து மரத்தோட வளர்ச்சி எகது பயன்படுத்துது. டெவலப் பண்ணியாங்க கட்டி விட்டாங்க. எங்களுக்கு தெரியாம போச்சு ராத்திரி பட்ட பாடு இடம் கொடுக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். அப்படியா? அந்த ரிச் தியேட்டர் ஹோட்டல்லாம் நிற்கிறேன். எனக்கு தெரியாது எப்படி இருக்கு. இப்போ கோயிலில் போன அப்புறம் தான் எங்கே ஐயா சொன்னாங்க இப்படி என்று. அம்மன் கோயில் ஐயா சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் கேட்டுட்டு வந்தோம். இங்க வந்து இந்த எத்தனை பேர் நீங்க பொறுப்பா இருக்கீங்க? நீங்க மட்டுமா? நீங்க மட்டும்தான். 50 வருஷமா இருக்கிறீங்க பொறுப்பா? 50 வருஷம் நான் பொறுத்தே இங்க இருக்கேன். அது கூட எங்க ஃபாதர் பார்த்துட்டாரு. உங்களோட பேர் கணேசன். அப்பா வந்து 48 தொடக்க அவருக்கு பார்த்துட்டு இருக்காரு. மரம் 50 வருஷத்துல வாங்கினது எல்லாமே. அப்பா இங்க ஆர்மா ட்ரஸ்ட் சேர்ந்த ஒரு கோயில் இருக்கு. எத்தனை மடம் இருக்கீங்க? 27 மடம் வச்சுக்கோ. ஒண்ணுமே இல்லை. ஆக்கிரமிப்பாளர் செய்தி பண்ணிவிட்டாங்க. இது ஒரு மடம் தான். யாழ்ப்பாணத்து மடம் இருக்குது. அப்போ நான் எப்படி நான் யாழ்ப்பாணத்தார் வந்தேன் இங்கே சொல்லலாமா? இங்கே போய் தங்க நான் ஒரு அறை முன்னாடி ஒரு அறை ஒன்று காட்டுறீங்களா? என்ன எப்படி இருக்குன்னு அவன் புண்ணியம் வந்து எல்லாரையும் சேருது. நாங்கள் வந்ததே அவங்களோட புண்ணியத்தை நான் புண்ணியத்தால் தான் இப்படி இருந்து போய்ந்தாட பாயும் சிங்கம் கூட பழைய வாழ்க்கை மாற நிலவே வைகை நதியே சொல்லிவிடவா எந்த கதையே.